श्रीमते श्रीवराह महादेशिगाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिगाज नमः। श्रीमते निगमांत महादेशिगाज नमः। श्रीमते भवदेवार्चकाराज महादेशिगाज नमः। श्रीमते विगुणपूर्ण महादेशिगाज नमः। सीतरंग मगनंदिनी हेमाब्जनायिका समेधस्त्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तथा कृति जयत्याश्रित संत्रासद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ते शंभवं धाम वैजयन्ते विभूषणं। श्रीमते निगमांत महादेशिगाज नमः। ஆஸ்திகாலோட சேர்ந்து அடியேனும் ராமகிருஷ்ண அனுபவம் அந்த அவதார சேக்ஷிதங்களை அனுபவிச்சுருக்கோம். ரெண்டு உபன்யாசம் ஆயிருக்கு. பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணார், அவருடைய வித்யாபியாசம், எம்பெருமான் என்னென்ன பாலசேக்ஷிதங்கள் பண்ணார், அவனுடைய சௌந்தர்யம் எப்படி இருந்தது, அவனை தாய் தந்தையர் எப்படி அனுபவிச்சா என்றெல்லாம் ஆழ்வாராதிகளுடைய திவ்ய சுத்துக்களை கொண்டும் ஸ்லோகங்களை கொண்டும் நாம் அனுபவிச்சுருக்கோம். அதுவும் அவனது இன்னருளே, அவனுடைய அனுகிரகம் இல்லானா இந்த மாதிரி சத்விஷயங்கள் நமக்கு நிச்சயமும் கிடைக்காது. அவன் ஏதோ அவனை பத்தி ரெண்டு வார்த்தை பேச வைக்கிறான், நாலு ஆஸ்திகாலுக்கு அவனுடைய சரித்திரங்கள் போய் சேர்றது. அப்படிப்பட்ட அந்த சர்வேசுனுடைய திருநாமத்தை நாம் அவனுடைய அவதார அனுபவங்களையும் அவதார விசேஷங்களையும் அவதார சேக்ஷிதங்களையும் நான் அனுபவிச்சுருக்கோம்னா அது நம்மாழ்வா சாதிச்சா போலே, அதுவும் அவனது இன்னருளே. அந்த அனுகிரக விசேஷம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் பிராப்தமாகாது. அதனாலே அந்த பெருமாளுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணிட்டு மேலும் இந்த அவதாரங்களிலே நம் ஆச்சாரியால் உபன்யசிச்ச அந்த ரீதியிலே அவளுடைய திருவாக்கை கொண்டே மேலும் ராமகிருஷ்ண அவதாரங்களை நாம் அனுபவிப்போம். அடுத்ததாக நேத்து பர்யந்தம் சௌந்தர்யம், எம்பெருமானுடைய சௌந்தர்யம் எப்படி கொள்ளை அழகா இருந்தது. முற்றத்தூடு புகுந்து நின் முகம் காட்டி பொன்முறுவல் செய்து சிற்றிலோடங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா கிருஷ்ணனை. முற்றத்தோடு புகுந்து என் வீட்டு முற்றத்தை வந்து முகம் காட்டி புன்முறுவல் செய்தான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து அவனுடைய திருமண்டலத்தை காட்டி புன்முறுவல் செஞ்சான்னா அந்த புன்முறுவலுக்கு இந்த லோகத்தையே எழுதி கொடுக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யம் அந்த திருப்புன்னகையில இருக்குன்னு விராட் எங்க காட்டுறா. பெய்யமாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான்கொலோ அப்படின்னு. முகில் போலே திருவண்ணத்தை உடையவன் எம்பெருமான், அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு சுவாமினா, பேச்சும் செய்கையும் அவனுடைய அந்த சேட்டிதங்களும் அவனுடைய பேசுற பேச்சும் நைசா பேசி அந்த ஸ்திரீகளிடத்திலே அவ மனசை கொள்ளை கொண்டு போறதுல அவன் அவனை ஒத்தவன் ஒரு வீரன் இல்ல சுவாமின்னா. உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான்களோ. ரெண்டு வார்த்தை கிருஷ்ணன் பேசுறான்னா சொக்கி போயிடுவானா எதிர இருக்கவா. ஒரு மாயம் போட்டா ஒரு மந்திரம் போட்டா எப்படி வந்து ஒரு பிரேமையோட அந்த கிருஷ்ணனிடத்துல எப்படி இருப்பாளோ அப்படி போ, அப்படி அந்த மந்திரத்தை அவன் கிருஷ்ணன் போட்டா மாதிரி அவன் துர்முக மண்டலமே அந்த வேலையை செஞ்சுடுறது, அந்த ஜாலத்தை பண்றதுன்னு சாதிக்கிற ஆண்டாள் நாச்சியார். உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தாங்கொலோ என்னும்படியாக அவனுடைய சௌந்தர்யம் இருக்குன்னு சொல்றா. அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்ன, தந்தை பாசம். ராமாவதாரத்தில் தசரத சக்கரவர்த்தி ராமன் மேல என்ன பாசம் வச்சிருந்தார்,
தன்னுடைய புத்திராள் நாலு பேர் மேலும் எப்படி பாசம் வச்சிருந்தேன்னும் அவன் பார்த்து அடுத்து கிருஷ்ணாவதாரம் பார்க்கணும். ராமாவதாரத்துல ஒரு எப்படி பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ண பெரிய சக்கரவர்த்தி ரகுகுல சக்கரவர்த்தி அந்த தசரதனுக்கு புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணதன் பலனாக அவருக்கு எம்பெருமான் வந்து வசிஷ்டர் எந்த குலத்திலே குருவாயிருக்கோரோ அந்த குலத்திலே யாம் அவதரிப்போம்னு பெருமாள் தான் சங்கல்பிச்சு அங்க வந்து பிறந்த இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தையிற்கானே ராமன் புனர்வசு நட்சத்திரத்திலே பிறந்தான். பங்குனி மாசம் நவமி திதியிலே அவன் அவதாரம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்டவன் சர்வேஸ்வரன் வந்திருக்கான். அவனை விட்டு நான் பிரிய மனமுண்டோ? அவன் பேரிலே அப்படி ஒரு பாசத்தை கொட்டி 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 தசரத சக்கரவர்த்தி ராமனை வளர்க்கிறார். ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட தாங்க முடியாது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பாசம். அந்த பிள்ளை பாசத்திலே அவர் கடைசியில மரிச்சு போனார். அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தி ராமன் மேலே வைத்த பாசத்துக்கு ஒரு அளவில்லை, ஒரு எல்லையில் அந்தமிலா பாசம்னு சொல்வாரு. அப்படிப்பட்ட பாசம் வச்சிருக்கிற அவர் மட்டும் வைக்கல, எல்லாரும் வச்சா, அயோத்தியமார்கள் எல்லாரும் வச்சான்னு சொன்னா. மன்னவனும் முன்சல மாநகர் உரைவாள் மக்கள் மனம் பின்சல அப்படின்னு கம்பநாட்டாழ்வன். என்னன்னா ராமன் காட்டுக்கு போறான். இந்த ராமனை விட்டு பிரிஞ்சு இந்த இந்த அயோத்தி மாநகர் எப்படி இருக்க போறதுன்னா ராமன் முன்னாடி போயிட்டான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சுமந்தரர் கூட்டம் போற, கை சீதா சீதாவும் இளைய பெருமாளும் கூட போறான்னு வந்து அந்த அயோத்தி மாநகருடைய வாசம் செய்கின்ற அந்த குடிமக்கள் இருக்காள், அவர் மனசு மொத்தமத்தையே ராமன் இழுத்து போயிட்டான். அப்படின்னா அந்த அயோத்தி மாநகர் மொத்தமும் இந்த ராமன் மேலே எப்பேற்பட்ட பாசம் வச்சிருக்கணும் சுவாமி. ஏதோ தசரதன் வச்சான்னா அவனுடைய புத்திரன் அடுத்த வாரிசு யுவராஜ பட்டம் கட்டி அந்த அயோத்தி அவன் வந்து அரசாள போறான், லோகங்களை அலசாள போறான்னு சொன்னா சரி. இந்த குடிமக்கள் கூட சுவாமி இளைய அந்த யுவராஜ பட்டம் கட்டக்கூடிய ராமன் மேலே அப்படி ஒரு பிரீத்தி என்ன, தன் அழகாலை கவர்ந்து வச்சிருக்கான் அந்த ராமன். ராமா ராமான்னு சொன்னா சகல பாபமும் போறதும் சொன்னாலே அப்பேற்பட்ட பாபத்தை ஒழிக்கக்கூடிய திருநாமத்தையுடைய அந்த தசரத சக்கரவர்த்தியின் குமாரனாய் அவதரித்த சர்வேஸ்வரன் மேலே அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்றது இந்த வரியிலிருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா காட்டுக்கு போறான்னா ஐயோ இந்த குழந்தைக்கு நாளைக்கு இதுவாச்சே, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கார், அடுத்த யுவராஜன் இவன்தான்னு வசிஷ்டர் நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காளே. அப்பேற்பட்ட ராமன் கானகம் செல்ல அதுவும் கொடிய கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளரகரை துறந்து நானும் வானகமே போகின்றேன் மனுகுலத்தாறு தங்கள் கோவே என்னும்படியாக இந்த அயோத்தி மாநகரை விட்டுட்டு 14 வருஷங்கள் கானகத்திலே கஷ்டப்பட போறான் இந்த ராமன் அப்படின்றது தசரதனுக்கு மட்டும் புத்தியிலே வரைக்கல, அயோத்தியிலே வாசம் செய்யக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் இந்த விஷயம் இருந்தது. அதனாலே மன்னவனும் முன்சல மாநகர் உறைவாள் மக்கள் மனம் பின்சல அப்படின்னு கம்பனாட்டார்கள். இதெல்லாம் ஸ்ரீமத் ராம ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதெல்லாம் எடுத்து உன்னியாசம் பண்ணா ரொம்ப நாழியாகும். அதனாலே கருத்தை மட்டும் அடியேன் ஆச்சாரியால் திருவடியிலே பக்தியோட சமர்ப்பிக்கிறேன் பாஸ்திகாலுக்கு. இப்படியானது அந்த தந்தை பாசம் என்னன்னா ராமாவதாரத்தை இன்னும் சொல்லிண்டே போனோம். எம் ராமாவோ உனை பயந்த கைகேசிதன் சொல் கேட்டு நன்றாக நானிலத்தை ஆழ்வித்த நன்மகனே உன்னை நானே. மகா பாவியான கைகேசி சொல் கேட்டு உன்னை காட்டு கமிச்சுட்டுனேப்பா, தாங்களே ராமான்னு கதர்ற தசரத சக்கரவர்த்தி. நெய்வாய வேள் நடுங்கண் நேரிடையும் இளங்கோவம் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்னு. இப்படியா குலசேகர பெருமான் தசரதனுடைய ஸ்திதியில இருந்து பாசுரத்தை அருளிச்சிறார் நமக்கு பெருமாள் திருமொழியில. நெய்வாய வேல் நடுங்கண் நேரிழையும் அப்படின்னார். நல்லா வேலை போலே கங்களை உடையவர் அந்த சீதா சீதையும் கூட்டண்டு இளங்கோவும் இளைய பெருமாளையும் கூட்டு பின்பு போக இவா ரெண்டு பேரும் பின்னாடி போக ராமன் முன்னாடி காட்டுக்கு அந்த கோதண்டத்தை எடுத்துன்னு கிளம்பிட்டானேப்பா. எவ்வாறு நாடு இது எப்படி நடந்தது?
நேற்று பர்யந்தம் நான் உனக்கு யுவராஜ பட்டம் கட்ட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காத்தால சீன் மாறிடுத்தேப்பா, ஒரு ராத்திரியில மாறிடுத்தே. நீனும் அந்த ரங்கநாதனை, சீதா பிராட்டியும் நீனும் ரங்கநாதனை பூஜை பண்ணி திருவாராதனம் பண்ணி நாளைக்கு யுவராஜ பட்டம்னு சந்துஷ்டியா இருந்தீரே சுவாமி. என் சுவாமி, என் ராமா, எவ்வ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்ற பெருமாள ராமனை தன் புத்திரோட எம்பெருமான்னு சொல்லிட்ட தசர சக்கரவர்த்தின்னு குலசேக பெருமான் இங்க உரைக்கிறார் பெருமாள் திருமொழியில. நீ எப்படி இருந்தப்பா இங்க ராஜ்யத்துல இருக்கும் போது எப்படி இருந்த சுவாமி? பஞ்சு மெத்தையிலே பட்டுந்தேப்பா, மெல்லன மேல் முன்து என்றா என்று நீ போய் வியன்கான மரத்தின் நீழல் கல்லணை மேல் கந்து இலக்கர்ச்சனையோ காகுத்தா கரிய கோவே அப்படின்னு தசரதன். என்னன்னா மெல்லடை மேல் பஞ்சுமெத்த அஞ்சீத பெங்கும் வள்ளியிலே நிதிரை அம்சேஞ்சியப்பா, இங்க இந்த ராஜ்யத்துல அயோத்தி மாநகரிலே இந்த அரசவையிலே அந்த அந்தப்புரத்திலே நீ வந்து மெல்லணை மேல் முன்து என்றாய் அப்படின்னு. அப்பேற்பட்ட அஞ்சீத உயர்ந்ததான நல்ல திரவியங்கள்லாம் தடவி தெளிச்சிருக்கக்கூடிய இளவமஞ்சி மெத்தையிலே அஞ்சீத பெங்கும் வள்ளியிலே துயின்ற நீ, தூக்கி தூங்கின நீ, இன்று நீ போ வியங்கான மரத்தின் நிழல், பெரிய கொடிய வனத்தில் இருக்கிற அந்த விருட்சத்தின் அந்த நிழலிலே படுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுப்பா? அயோத்தியை விட்டு போறேன்னு சொல்றியேப்பா. கல்லணை மேல் கந்து இலக்கற்றனையோ, நாள் முழுக்க வெயில் காயறது கானகத்துல, அந்த கருங்கெல்லாம் அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் கோடலும் ஆடலுமா இருக்கு, அந்த கல்லு மேல நீ வந்து கண் துயில படுத்துன்னு தூங்குறது எப்படியா கத்துண்ட? இங்க அரசவையில இருந்தவன், இங்க ராஜ்யத்து உள்ளே இருந்தவன் பஞ்சமத்தையிலே படுத்துட்டவனுக்கு எப்படி சுவாமி கல்லட படுத்தா தூக்கம் வரும்? மெல்லட மேல் முந்து என்றா என்று போய் வியங்கான மரத்தின் நீடல் கல்லடை மேல் கந்து இலக்கற்றனையோ காகுத்தா கரிய கோவே அப்படின்னு. அப்படி தசரதன் ராமனுடைய மேல பாசத்தை புழிகிறார் சுவாமி. ஒரு தந்தை நமக்கே நம்ம குழந்தை சைக்கிள்ல போனா அடிபட்டான்னு, ஐயோ என் குழந்தை அடிபட்டுட்டான்னு, சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய வாளே நமக்கு வந்து புத்திரன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. 60,000 வருஷம் ஆட்சி பண்ணி தபஸ் பண்ணி அவர் வந்து புத்திர காமேட்டி யாகம் பண்ணி அதுக்கப்புறம் பாயசம் அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் அவதாரம் பண்ணி இத்தனை காலம் காத்திருந்தவனவி யுவராஜ பட்டம் கட்டும் போது 14 வருஷம் நீ காட்டுக்கு போனு சொல்லும் போது அந்த திருத்தகப்பனுடைய திருவுள்ளம் எப்படி இயங்கி மருகுமோ அந்த பிள்ளை பாசத்துக்கு, அது அப்படியே புழிஞ்சு கொடுக்கிற குலசேக பெருமான் இந்த பெருமாள் திருமொழியில. மாபோக நெடுங்கானம் வல்வினையன் மனமுருக்கும் மகனே அப்படின்னு இப்பேற்பட்ட பெரிய வனத்தின் மூலே போற மனசை என் உருக்கிறதேப்பா எனக்கு, என்னால தாங்க முடிய இன்று நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாதே நிற்குமாறு, ஐயோ என் புத்திரன் என்னை விட்டுட்டு கானகம் போயிட்டானே, என்னுடைய மனசு ரெண்டா பிளந்து வெடிச்சு சிதறாதான்னு கேட்கிற தசரத சக்கரவர்த்தி. அப்படி அவருடைய பிள்ளை பாசமானது அப்படி பொங்கி வருது சுவாமி. பெரும் பாவிய என் மகனே போகின்றாய், நான் பெரும் பாவி ஆயிட்டேன்பா, எத்தனையோ யுத்தங்கள் பண்ணிருக்கேன், எத்தனையோத்திய ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் என்னுடைய ஆட்சிக்கு என் வெந்தூரத்தை குடையின் கீழே இருக்கு, யாருமே விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற. இங்க உயர்ந்த வஸ்துவான நிறைய இங்க இருக்கக்கூடிய அன்னாகாரங்கள் கிடைக்குது, நிறைய பழங்கள்லாம் கிடைக்கிறது, இங்க உயர்ந்த வஸ்து கிடைக்கிறதுப்பா. இந்த ஆகாரத்தை விட்டுட்டு வெயிலும் மழையும் காத்தும் புயிலும் அடிக்கக்கூடிய விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப, யாராவது இப்படி ஒரு ராஜபோகத்தை விட்டுட்டு காட்டுக்கு போவாளோ நீ போயிட்டியே, பெரும் பாவி என் மகனே போ, என் பாவம் சொன்ன, பெரும் பாவி என் மகனே போகின்றாய் கேகையருகோன் மகளாய் பெற்றவரும் பாவி அப்படின்ன. இந்த கேகய தேசத்தினுடைய மகளானவள் கைகே என்னுடைய 3வது மனைவியா இருந்தாள், என்ன பெரும் பாவி சொல் கேட்டேன், அவளுடைய சொல்ல கேட்டுட்டேன்பா நாமு, அறிவினகேன் என் செய்கேன் அந்தோ யானே, அவளுடைய பேச கேட்டு உன்னை 14 வருஷங்கள் காட்டுக்கு போன்னு சொன்னனே, என் ராமா என் ராமா என் ராமான்னு மருகிறார் தசரத பிரான். எப்படின்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுமா, அம்மா என்று கந்தடைக்கும் ஆர்வ சொல் கேளாதே அணிசேரு மார்வம் எம் ஆர்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி அப்படின்னா,
அம்மானு ஒரு ஆர்வமான சொல் கேட்டு ஒரு குழந்தை ஓடி வருவானு, அப்பான்னு கூட்டணும் என் மடியிலே வந்து உட்கார்ந்து ராமான்னு நான் ஒண்ணு கொஞ்சம் வேணுமே, அந்த ஆர்வ சொல் கேட்கலையே என் மார்பிலே நீ வந்து மருகலையேன்னு கேட்கிறார். எம் ஆர்வ திடையழுந்த தழுவாதே. ஓடி வந்து ராமன் தன்னோட சிரசை வச்சு தசரத சக்கரவர்த்தியோட திருமாவளை அப்பான்னு கட்டிக்கிட்டு அந்த குழந்தைய அப்படியே அள்ளி அணைச்சிட்டு உச்சி மோரணமே, அந்த பாக்கியம் நான் அனுபவிச்சிருந்தனே எனக்கு கிடைக்காம நீ போயிட்டியேப்பா, கைமாவின் நடையன்ன மென்னடையும். முதலே பார்த்தோம் ராமன் எப்படி நடை அழகுன்னு பார்த்தோம், கைமாவின் கைமானா யானே நர்த்தம் கைமாவின் நடையன்ன மென்னடையும், மெதுவா நடந்து போவாராம். அந்த யானை எப்படி அசந்து அசஞ்சு அடக்கமோ அதை போலே ராமன் நடை அழகு இருக்குன்னு காட்டுறாரு குலசேகர பெருமான். கமலம் போல் முகமும் காணாது, கிருஷ்ணனுடைய முகம் மட்டும் கமலம் போல் இல்ல, ராமனுடைய காம்பீரிய முகமும் கூட கமலம் போல் தான் சுவாமி இருக்கும்னு ஆழ்வாருங்க காட்டுறார். கைமாவின் நடையன்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது, எம்மானை என்மகனை இழந்திட்ட இடிதகையேன் இருக்கின்றேனே. எனக்கு அம்மாவான ராமனே, எம்மானை என் மகனை எனக்கு புத்திரனானவனே இழந்து விட்டேன், அம்மானை என் மகனை இழந்துட்ட நான் எப்படிப்பட்டவன் சொன்ன இழி தகையே ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன்பா, என்னை போல ஒரு பாபி இந்த லோகத்துல இல்லப்பா, இழி தகையேன் இருக்கின்றேன். நான் நீ காணகம் போனதை செய்தி கேட்டும் நான் உயிரை வச்சிருக்கனே, நான் இழுத்த இன்னும் இருக்கனே நான் இந்த உயிரோட, இந்த உயிர் எதுக்கு எனக்கு, எதுக்கு ராமன் இல்லாத இந்த அயோத்தி எனக்கு எதுக்கு, இந்த சரீரம் எனக்கு எதுக்கு பானு அப்படி கதறார் சதர சக்கரவர்த்தி. அடுத்தது சாய்க்கிறார், ஏமருதோள் என் புதல்வன் யானிந்து சரத்தக்க வனந்தாம் சேருதல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசித்தனே சொல்லீரு நீரே அப்படின்னு. இப்படிப்பட்ட அந்த அங்கங்கள்லாம் அழகு மாறி போச்சு ராமனுக்கு. நான் இந்த வயசான காலத்தை நான் போய் கானகத்தை தபஸ் பண்ணி என் உயிரை நீக்கணும், ஆனா என் குழந்தை என் பாலகன் போறான் சுவாமி. ஏமருதோள் என் புதல்வன் யான் என்று செலத்தக்க, என் புதல்வன் போறானே, நான் செல்ல வேண்டிய கொடிய கானகத்துக்கு இந்த வயசான காலத்தை நான் போய் தபஸ் பண்ணி என் உயிரை மாய்க்கணுமே வா. அப்படிப்பட்ட நான் செல்லாமல் நான் சொன்னதாக என் பிராட்டி சொல்லி இந்த ஏமருதோடு என் புதல்வன் அப்படின்னு அவன் போறான் சுவாமி. அப்படி எங்க போறான்னா கானகத்துக்கு கொடிய கானகமே மிக விரும்பி போறான். சொல்லும் போது கேக்குறார், யார்கிட்ட கேக்குறாருன்னா சுமந்திரனே வசிட்டனே குலகுரு வசிட்டரே, நீ சொல்லும் இந்த காரியம் சரியான காரியமா, தேவரீர் நாள் பார்த்து கொடுத்து யுவராஜ பட்டம் கட்டுறதுக்கு சகல ஏற்பாடையும் பண்ணி வச்சிருந்தேனே, சுமந்திரனே அப்பா என் மந்திரிய நீ சொல்லும் இது சரியா, இது தகவோ இது அடுக்குமா எல்லாருக்கும் கேக்குறார் அவர். தூமரை தூமரை மறைனா வேதம், தூமறைனா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப சுத்தமானது ஹேயம் இல்லாதது நடத்தும். தூமரை இது தகவோ அவெல்லாம் அத்தியனம் பண்ண வசிஷ்டருக்கு தெரியாத லோக சாஸ்திரம் இல்ல, வசிஷ்டருக்கு தெரியாத ராஜ நீதி இல்ல, வசிஷ்டருக்கு தெரியாத வேத பாகங்கள் இல்ல. நான் மறையும் கையில வச்சுருக்க கூடிய அவர்கிட்ட கேக்குற தசர சக்கரவர்த்தி, ஏன்னா அந்த பிள்ளை பாசமானது, அவர் கண்ணை அப்படி மறைச்சு எல்லாத்தையும் கேக்குறது என்ன அப்படின்னா, இவர் கொடுத்த வரத்தினாலே தான் இது நடந்தது, இருந்தாலும் என் மனசு தாங்கலையப்பா, நான் கானகம் சென்று தபஸ் பண்ணி என் உயிரை விடணும், அப்ப அந்த ஸ்திதி இருக்கும் போது என் யுவராஜன் அங்க போயிட்டானே, தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீரு நீரே அப்படின்றார். நின்பற்றான் என் மகன் மேல் பழிவிடைத்துட்டு என்னையும் நீழ்வானில் போக்க, என் பெற்றாய் கைகேசு இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. இது நடுவில் பார்த்த கைகையும் ஒரு வச வையிற ஒன்னால தாண்டி அவன் போயிட்டான் காட்டுக்குண்டார். நின்பற்றான் என் மகன் மேல் பழிவிடைத்துட்டு, எப்படி இருந்தா சுவாமி என் புதல்வன் தம்பியம் பூவை போலும், இப்படி இருக்கக்கூடிய பூ மாறி இருக்கக்கூடிய என் மாட்டு பொண்ண கானகத்துக்கு அம்ச்சுடியடி பாவி அப்படின்ற, உன் மகனுக்கு பரதனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு நீ வந்து ஒரு பழிய போட்டு ராமனை காட்டுக்கு அமுச்சுட்டியேமா, என்னை எண்ணீழ்வானில் போக்க, என்னை அமுச்சுடு எங்க அமுச்சுடுன வானகத்துக்கு அமுச்சுடுன்னு சொன்ன தசரதன். என் பெற்றாய் கைகேசி, இப்படி ஒரு பிள்ளைய பத்திருக்க நீனு,
அவனுக்கு பட்டம் கட்டத்தில் என் ஜேஷ்டபுத்திரன் ராமன் அம்சுடியடி காட்டுக்கு கைகேசி நீ சந்தோஷமா இருக்கியே, என் மனசு தவிக்கிறதே, என் மனசு கொதிக்கிறதே, நீ சந்தோஷமா என் ராமன் என்னை விட்டு காட்டுக்கு போயிட்டான, இருநில் அத்தில் இனிதாக இருக்கின்றாய, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியேன்னு வையர தன்னுடைய மூணாவது பத்னியான கைகேயி வையர. அவன் எப்படி பண்ணா, என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் எழுவிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. வேந்தேன்னு சாச்சாரி என் அரசே, வெறும் அரசு இல்ல தோல் வேந்தே, நல்ல பலிஷ்டமான திருத்தோள்களை உடையவனாச்சே. தோல் வேந்தே நெடுந்தோள் வேந்தே, பெரிய திருத்தோள்களை உடைய அரசனே ராமா, ஏழ்விறப்புக்கும் என்ன ஏழ்விறப்பு என்ன பண்ணுவேன்னா பெறுவேன்னு சொன்னேர், யாரை பெறுவேன்னு சொன்னேர், மகனாக பெறுவேன்னு சொன்னேர், யாரை மகனாக பெறுவேன்னு சொன்னேர்னா நின்னையேன்னு போட்டார் ஆழ்வார் பதத்தை. நின்னையே மகனாக பெறுவேன் எழுவிறப்பும் நெடுந்தோள் வேந்தே, எனக்கு ஏழு ஜென்மா இருந்தா ராமா நீதான் எனக்கு புத்திரனாய் அவதரிக்க வேணும்பா. கானகத்துக்கு போயிட்டே என்னை விட்டு என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய், என் தகப்பனே என் புத்திரனே நீனே எனக்கு ஏழு ஜென்மத்திலையும் மகனாக அவதாரம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளை பாசத்தை புழிஞ்சு போற்ற தசரத சக்கரவர்த்தி. அக்கானகமே மிக விரும்பி பார்த்தார், ஐயோ இப்படி தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தையோவ, அந்த கௌசலை இருக்கா சுமித்திரை இருக்கா, ராமன் அம்சிட்டாளே என் இளவனும் போயிட்டானே கூட என் மாட்டு பெண்ணும் போயிட்டாளே, கூனுருவில் கொடுந்தொடுத்த சொல் கேட்ட. அந்த கூனி வந்து ஒரு ஒரு துர்போதனை பண்ணா அந்த கைகைக்கு அவ சொல்ல கேட்டுண்டு கொடியவள் தன் சொற்கொண்டு, அவ சொல்லிட்டா உன் வரங்கு கேளுன்னு கேட்டுட்டாப்பா, வரத்தை கேட்க கூடா வரத்தை கேட்டுட்டா, என்னன்னா இந்த வரத்தால நான் என்ன என்ன பயனடைஞ்சேன்னு கேட்டா, இன்று கானகமே மிக விரும்பி ஏராமா, இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து, கைகை சொன்ன அப்பா சொல்லிட்டேர்ப்பா உனக்கு நாளைக்கு யுவராஜ பட்டம் இல்ல, 14 வருஷம் நீ காட்டுக்கு போனோம் அப்பாவுடைய ஆக்யன்னு சொன்னா, அப்பாவுடைய ஆக்யன்னு சொன்னா. ராமன் இந்த இடத்துல சாய்ச்சாரா கைகை கிட்ட, ஏமா நீ சொன்னாலே நான் காட்டுக்கு போவனேம்மா, அப்பா சொல்லிதான் நான் போனுமா, இதற்கு தாப்புனா பேர் எடுத்து சொன்னேமா இங்கன்னு கேட்டா, இல்ல அந்த வாக்கியத்தை ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு கைகை சாச்சா அந்த இடத்துல அப்பா சொல்லிட்டேன்னு சாச்சா. ராமனுடைய திருவுள்ளம் எவ்வளவு விசாலம் பாருங்க, அம்மா நீ சொன்னாலே நான் காட்டுக்கு போயிடுவேனே, கைகே கௌசல்ய மேல என்ன ஜனன மாதா மேல எந்த ஒரு கௌரவம் மதிப்பும் மரியாதையும் பாசமும் ராமன் வச்சிருந்தாரோ அதை விட அதிகமாவே கைகேய பேர்ல ராமன் வச்சிருந்தார். கைகேயும் ராமன் பேர்ல அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பாசம் தான் வச்சு அடுத்தது இதை பார்க்க போறோம் பாசம் வச்சிருந்தா. அப்பதான் ராமன் சாகிற, அம்மா நீ சொன்னாலே நான் போயிடுவேனே காட்டுக்கு, அப்பா சொன்னா நீ சொல்ல வேணாமேன்னு சொல்லிட்டு அப்படியே சேவிச்சுட்டு கிளம்பிட்டாரா ராமன். அப்படிப்பட்ட ராமனை தசரதன் சொல்றார், கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து, நீ விரும்பி போன கானகம்பா இந்த நகரை வளநகர் இப்படிப்பட்ட செல்வ சீமானா இருக்கக்கூடிய இந்த வளநகரை துறந்து கானகமே மிக விரும்பி நீ போயிட்ட, அதனால நான் என்ன பண்ணேன்னா நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், நீ இல்லாத அயோத்தி மாநகர்களை வாசம் செய்வதற்கு எனக்கு இஷ்டம் இல்லப்பா, என் உயிரே நீதான், அதனாலே நான் என் உயிரை மாய்க்கிறேன், நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், மனுகுலத்தாறு தங்கள் கோவே, உங்களுடைய ராஜ்யம் மனு மனு மனுவம்சத்துக்கே இருக்கக்கூடிய இந்த ராஜா இருக்கனே நான் போறேன், என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான் சுவாமி, இனிமே எனக்கு இந்த அயோத்தி மாநகரிலே ஒரு காரியம் இல்லை, யார வச்சு நான் பரிபாலனம் பண்ணோன்னு பார்த்தனோ அந்த புத்திரனே என்னை விட்டு போயிட்டான், கானகம் 14 வருஷம் சுவாமி போயிட்டான், 60,000 வருஷம் எனக்கு புத்திரன் இல்ல, புத்திரகாமேட்டு யாகத்தின் மூலமா அனுகிரகமாக வந்த அந்த குழந்தை என்னை விட்டு போயிட்டான், சிறிய பாலகன் சுவாமி அவன், அவன் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாம இந்த கொடும்பாவை சொல்கேட்ட வரிவினையேன் அந்தோயானேன்ட்டு கதறி, நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், மனுகுலத்தாறு தங்கள் கோவே அப்படின்ட்டு தசரதன் தன்னுடைய பிள்ளை பாசத்தை ராம பாசத்தை
அற்புதமா காட்டுறார். அப்படி தசரதன் இருந்தார்னு சொல்லிட்டு அந்த ராமாயணத்தை தன் மனசுலயே வாங்கி கேட்டு குலசேகர ஆழ்வார் நமக்கு பெருமாள் திருமொழியில தசரதனுடைய புலம்பலை அற்புதமா 10 பாசுரம் மூலமா காட்டியிருக்கார். முழுக்க பாசுரங்களை அடிய நீங்க எடுத்து சேவிக்கல, அந்த முக்கிய வரிகளை மட்டும் அந்த அனுபவத்தை மட்டும் இந்த பிள்ளை பாசத்தை தசரதன் எப்படி பொழிந்தார் என்ற அந்த விஷயங்களை மட்டும் அடிய நீங்க ஆஸ்திகாட்ட பகிர்ந்துகிறேன் அடியேன். அப்படிப்பட்ட இந்த பிள்ளை பாசமான அப்படி அயோத்தி மகர மங்களம் அப்படி இருந்தா இந்த ராமனுடைய அழகன் சொன்னா அந்த அழகை வந்து யாரு எவனொருவன் கொடிய அரசன் எவனொருவன் சீதா பிராட்டி அபகரிச்சுட்டு போனானோ அவன் வந்து யுத்த காலத்து யுத்த பூமியிலே ராமனை ராமனுடைய அழகை அனுபவிக்கிறான். சுவாமி பெருமாள் அம்பு போட்டு அடிச்ச அவனுடைய ஆயுதம் மொத்தம் ஊத்து நீராயுத பாணியாய் அவன் நிற்கிறான். அப்போ மூச்சியா விழுந்தால் உடனே அவனுடைய சாரதி இருக்கானே ராமனுடைய சாரதி திருப்பி பெருமாள் பானத்தால் இவன் உயிரை மாற்றிட போறேன் பயந்துண்டு. ஏன்னா சாரத கங்கிரம் பண்றவாள் முக்கியமான கங்கிரம் என்னன்னா அவன் மேல இருக்கிற அந்த வீரனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆணி ஏற்படும் போது அவன் மெதுவா பின்பக்கமா தேர தள்ளின்னு போயிடணும். அது அவளுடைய கைங்கரியம். அதனால பெரிய ராஜாவாச்சைவன் பெரிய ராட்சச அரசனாச்ச ராவணன் அதனால இவன் உயிரை எப்படியான காப்பாற்றணும் சொல்லிட்டு தேர திருப்பி எடுத்துன்னு போய் அரசவையிலே வந்து அங்க லங்கைக்கு கொண்டு போயிடுறான். போனவொடனே ராஜாவ அங்க இதுல கொண்டு அவளுடைய அவனுடைய வாசஸ்தலத்துல கொண்டு சேர்த்துட்டான். ராவணன் மூச்சத்துல இருந்து எழுந்த உடனே கூட்டானான் சாரதிய வா இங்க அப்படின்னா பயந்து நடுக்கிட்டு போற எதுக்கடா என்ன யுத்த பூமியில இங்க கூட்டணும் என்னை பத்தி என்ன நினைப்பான் ராமன் கைலாச மலைய ஆட்டி படைச்சவன்டா நானு என்ன என்ன நினைப்பான் ராமன் அப்படின்னா அப்ப தன்னுடைய தர்மத்தை சொல்றார் அவர் அந்த சாரதி என்னன்னா உங்க உயிருக்கு ஒரு ஆணின்னா என்னுடைய கடமையானது என்னுடைய கங்கரியமானது என்னன்னா தேவரை கொண்டு உங்களுடைய வாசஸ்தலத்தை சேர்க்க வேண்டியதானே சுவாமி அததானே நான் பண்ணி என்னை ஏன் கோபிக்கிறீன்னு கேட்கிறான். அதுக்கு இல்லடா அந்த ராமன் எவ்வளவு அழகா இருக்கான்டா அவன் கோதண்டத்தை புடிச்சுக்கிற அழகும் அந்த பின்கிற இடது கால முன்னாடு வச்சு அம்பு போடுற அழகும் அவன் திருத்தோவனும் சடாமுடியும் நான் ரசிச்சிருந்தண்டதா அவனை அந்த ரசனையை நான் திருப்பி ரசிக்காம பண்ணிட்டேன்னு கேட்டானாம் ராவணன். அப்படி பார்க்க ஒரு எதிரிக்கு கூட ராமனுடைய சௌந்தர்யமானது அவன் அம்பு போடுற அழகானது கோதண்டத்தை தரிக்கக்கூடிய அந்த அழகானது அவனுடைய எதிரி மனத்தை கவர்ந்திருக்குன்னா ராமனுடைய காம்பீரிய சௌந்தர்யம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்படி அப்படியேப்பட்ட ராமனை இழந்த தசரத சக்கரவர்த்தி புலம்பி புலம்பி தன்னுடைய பிள்ளை பாசத்தை தன்னுடைய அப்பா என்கிற அந்த பாசத்தை அவன் மேல புழிஞ்சு மருகிற சுவாமி இதான் ஆழ்வார் பெருமாள் திருமணி அற்புதமா காட்டியிருக்க. இது ராமாவதார கதை. அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல நந்தகோபர் எப்படி இருந்த சுவாமின்னா எடுத்த உடனே கங்கீரியம் அவருக்கு வசுதேவர் அங்க கொண்டு கொடுத்தார் கிருஷ்ணன் அங்க கொடுத்தார் இவர் கொண்டு இந்த குழந்தை அங்க மதுராலே அந்த காராகரத்திலே கொண்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டா ரெண்டு பேரும். வந்த உடனே இப்படி ஒரு புத்திரன் எங்கேயோ பலந்தான் சுவாமி என்ன சொன்னா மாஜனை மண்ணு வடமதுர மைந்தனை துயபருணீர் யமுனை துறைபனை ஆயிரை குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் அப்படின்னு ஆண்டாள் நினைச்சார். அங்க பிறந்தான் சுவாமி இவன் அங்க பிறந்ததாலே அந்த யமுனையும் தூயவாச்சு இங்கே வந்த நந்த கோகுலமும் அந்த திருவாய்ப்பாடியும் புனிதமடைஞ்சு ஏன்னா கிருஷ்ணனுடைய திருவடி பற்றொடுத்து சுவாமி இந்த இடத்துல நடுல வரும்போ யமுனையும் யமுனை அதுவும் தூய யமுனையாச்சு சுவாமி தூய பதத்தை எங்கோட நிர்வாகம் பண்ணிக்கலாம் இந்த பாசுரத்துல தெளிவா சொல்லி கொடுத்த விஷயம் இது. அதனாலே இங்கே வந்தது இப்பேற்பட்ட அந்த சாட்சாட்சி மன் நாராயண் சதுர்புஜனாய் அவதாரம் பண்ணி இங்க வந்திருக்கான் நந்தகோபருக்கு கேட்கணுமா வெள்ள கட்டியே வந்து நாக்குல விழுந்த மாதிரி ஆச்சு. தித்திக்கு தானே தித்திக்கும் அதனாலே அப்படி சீராடுறார் பாராட்டுறார் என்னன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றார். என்னன்னு கேட்டா இவருடைய பாசம் எப்படி தசரதனுடைய பாசம் அப்படி இருந்தது வளர்க்க போற பிதாவனுடைய பாசம் இவருடைய ஜனனபுத்திரன் இவன் இல்ல கிருஷ்ணன் இல்ல இருந்தாலும் வளர்க்கறதுக்கு ஆக்யன் மூலமா வந்த பெருமாள் இவர் அதனால இவளை எப்படி வளர்க்க வேண்டும் யசோதை பிராட்டிக்கு ஒரு வெள்ளக்கட்டி இவருக்கு ஒரு வெள்ளக்கட்டி கிடைச்சது இவளை இந்த பெருமாளை இந்த கிருஷ்ணனை இந்த கார்மேக மன்னனை சீராட்டவானாமா இவா தாலாட்டவானாமா சுவாமி அப்படி இவர் எப்படி இருந்தா மார்கழி திங்கள் மதுரந்தனால்
அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தை கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த ஹோபன் குமரன் அப்படின்னா, குமரன் பட்டம் எப்ப வந்ததுன்னா இங்கேருந்து வந்துட்டான் பெருமாள், பாடாகரத்தை நந்தகோகுலத்தை வந்தாச்சு, பெருப்பா பெருமாள் இங்க ஏழை பண்ண வந்துட்டா, பாதிசேட்டின் கொடை பிடிக்க யமுனை வழிவிட பெருமாள் இங்க வந்து சேர்ந்துட்டார், இந்த பக்கத்துக்கு வந்து இந்த கரைக்கு வந்து சேர்ந்துட்டார், நந்தகோபனுக்கு வந்ததாலே நந்தனுக்கு வந்துட்டு இவர் இவர் புத்திரன் ஆகிட்டார் சுவாமி. நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், கொடுந்தொழிலன்னு போட்டா என்னன்னா, அதாவது சண்டை வரும்போது வேலை எத்தனை குத்துவார் சுவாமி, அந்த வேல் எப்படி இருக்கும்னு விசேஷம் கொடுத்தா வேலுக்கு, வேல் மொட்டை வேலா இருக்காது சுவாமி, கூர்வேலா இருக்கும், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் என்ன எதுக்கு சுவாமி கூர்வேல் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த நந்தகோபாலுக்கு இப்பேற்பட்ட ஒரு வஸ்து நம்ம களத்திலிருக்கு, நாகபர்ஜங்கத்திலே பெரிய பிராட்டியாரிடம் பிராட்டியமாரிடம் இருக்க வேண்டிய அந்த பரவதநாதன் வந்து கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணி நமக்கு இங்க வந்திருக்கான் சுவாமி, காராகருக்கிலே சதுர்புஜத்தை காட்டினான், தேவையுடைய பிரார்த்தனையின் பேரே ரெண்டு கைய மறைச்சுண்டான் சுவாமி, கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரேன்னு பின்னாடி யசோதை பிராட்டி எம்பெருமானுக்கு நாலு கை இருக்குன்னு சொல்ல போறா. தேவைக்கு தானே தெரிஞ்சதுன்னா பெருமாளுகிடத்தை சந்நிகிதாளா யார் இருக்காளோ அவளுக்கு பெருமாள் சதுர்புஜத்தோட சேவை சாதிப்பா. அதே மாதிரி இங்க ஆழ்வார் சாதிக்கிறார், கைத்தலங்கள் வந்து பகுவச்சனம் போட்டார் இங்க பெரியாழ்வார், கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே அப்படின்னு. என்னன்னா எம்பெருமானுக்கு சதுர்புஜம் இருக்கு சுவாமி அப்படின்னா உடனே தன் பிள்ளை பாசத்தை காட்டுறார். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் நந்தகோபன் கிருஷ்ணத்தை எப்படி பிரீத்தியா இருந்தான்னு காட்டுறா, கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா என்ன சுவாமி கூர்வேல் கொடுந்தொழிலாம், கிருஷ்ணன் மேல ஒரு எறும்பு கொசு கடிச்சா கூட தாங்காதான் அவருக்கு. ராமன் காட்டுக்கு போன உடனே போனான்னு சொன்னதான அவருக்கு மனசு பத பதச்சு போகுது. விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிக்கிறதுக்கு ராமனை லட்சுமணன் அனுப்புன்னு கேட்ட உடனே தான் பத பதச்சுது. ஆனா இங்க என்ன இத்திரூண்டு எறும்பு சுவாமி, எறும்பு கடிச்சா இந்த குழந்தை சாக போறது, இந்த கொசு கடிச்சா குழந்தை நமக்கு கடிச்சாலே சாகல, அவன் சர்வேஸ்வரன் கொசு கடிச்சு செத்து போயிடுவானான்னு அவன் இல்லையே. ஆனாலும் அவனை காபந்து பண்ண வேண்டியது நந்தகோபுடைய கடமை, தன் புத்திரனை தன் குழந்தையை ஒரு எறும்பு கடிச்சா கூட தாங்காது, ஒரு கொசு கடிச்சாலும் தாங்காது சுவாமி. அதனால என்ன வச்சிருக்காரு, வேல் வச்சிருக்காருன்னு சொன்னா, அந்த வேல் எப்படி இருக்குன்னு சொன்னா கூறுவேலா இருக்குன்னா, கூறுவேலை வச்சுன்னு யுத்தம் பண்ண முடியும் சுவாமி, கொசுவை என்ன படைவுன்னா அந்த கொசுவை இந்த கூர் வேளால கொத்து வேறான் நந்தகோபர். நீ கடிச்சியா என் கிருஷ்ணன், நீ கடிச்சியா அவனுக்கு ஒரு ஹிம்ச பண்ணையான்னு தோவன்னு அடிக்கிறேன்னு அடிச்சு அந்த வேளால எறும்பையும் கொசுமையும் குத்துவேறான் சுவாமி. அப்படிப்பட்ட பாசம் நம்ம பண்ணுவோமா சொல்லுங்க, வெறும தள்ளி விடுவோம், ஒரு கொசுவல வாங்கி மாட்டுவோம். நம்ம மாத்த ஒரு குழந்தை பிறந்ததுனா ஏசு ரூம்ல என்ன பண்ணுவோம்னா, ஏசு ரூம்குள்ளயும் கொசு வருது இந்த காலத்துல, என்னமோ கொசுவலையை வாங்கி மாட்டுவோம் சுவாமி, இல்லைன்னா ஒரு மேட்டை ஏத்தி வைப்போம் கொசு வராம இருக்கிறதுக்கு. ஆனா நந்தகோபர் கிருஷ்ணாவதாரத்துல துவாபரகத்துல என்ன பண்ணாருன்னா வேலை கலை வச்சுட்டு போறா, அந்த கொசுவை தள்ளி கீழே தள்ளி ஒரு வேளால குத்தி கொள்ளுவாராம் சுவாமி. அப்படின்னா அந்த கிருஷ்ணன் மேல ஒரு ஈ எறும்பு கூட வந்து உட்காரக்கூடாது, அப்படி ஒரு பாதுகாப்பு அந்த 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 வந்த புத்திரன் மேலே அந்த பெருமாள் மேலே அப்படி ஒரு பக்தி அவளுக்கு, அந்த திருமேனி அப்படி காபந்து பண்ணணும் அவளுக்கு. தசரநாதி அம்பெருமான் கானகம் போனவொடனே கதறி எழுதார், இங்க எப்படின்னா அவர் கொசு கடிக்கு கூட வருமாண்டாரு அந்த இவருடைய பாசம் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் இல்லையா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னா யாங்க சொன்ன ஆண்டாள் நாச்சியார் முதல் பாட்டுல சொல்லிட்டா இவருடைய பிள்ளை பாசத்தை எப்படி இருக்குன்ட்டு. எப்படி கிருஷ்ணாவதாரத்துல இந்த பாசமானது அப்படி இருக்கு. அடுத்தது நாளை உபன்யாசத்துல இவருடைய மூன்று தாயார் இங்க இந்த கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு மூன்று தாயார் அவளுடைய பாசம் எப்படி இருக்குன்ட்டு நாம வந்து நாளை உபன்யாசத்திலே பெருமாள் அனுகிரகத்தின் மூலமாக சந்திக்கலாம். அடியேன் தற்பர்யந்தம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.